திராவிட தலைவனே, நூற்றாண்டு நாயகனே, வாழ்த்து வயதில்லை, வணங்குகிறோம். இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த மாதிரி பிஸ்டல் பிடிச்சி அந்த ஸ்டைலா அது போறதுக்கு இன்னைக்கும் யாரும் ஆர்டிஸ்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க சிஎம்மா இருக்காங்க, இன்னைக்கு எப்படி பெண் ரசிகர்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்களோ அது மாதிரி அப்ப அவருக்கு ஆஃப் ஹேண்ட் போட்டு வருவார். ஜில்லென்று காற்று வந்ததோ திருச்சிக்கு வந்துட்டு இது அவர் தலைவர் தலைவர் பிரச்சனை வந்தோடனே அதெல்லாம் முடித்து அதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, தலைவர் வந்து திருச்சி கணேஷ் தான் அப்படின்னு என்னை நியமித்தார். புரட்சித்தலைவருக்கு வந்து தன்னுடைய நடிகை ஹீரோயின்ஸ் வந்து மற்றவங்ககிட்ட தன்னுடைய கான்ட்ராக்டில் இருக்கும்போது மற்றவங்ககிட்ட போய் நடிக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபீல் அவருக்கு உண்டு. ரஜினி வந்து ஜெய்சார் படத்தில் சின்ன ரோல் பண்ணவர், அவர் இப்போ ஹீரோவாகி இவரை உதைக்கிறாருன்னு எங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ரஜினி சாருக்கு வந்து ஜெய்சார் வந்து ஒரு பெரிய ஐக்கான், முன்னாடி உட்காரவே மாட்டாங்க, அப்படியே வந்துட்டோன்னே ஜெய்சார் நிற்கிறாரு, ஜெய்சார் நிற்கிறாரு, இப்படியே தான் இருப்பாங்க. இதை நான் பார்த்துருக்கேன் எங்களோட இருந்து. பேண்ட் ஷர்ட் போடாதீங்க, தோத்தி வேணாம், லுங்கி வேணாம், உங்கள் ஸ்டைலை இப்படி மாற்றிருக்கனாரு அவர் அன்னைக்கு சொன்னதான். இன்னை வரைக்கும் மாற்றவே இல்லை, 50 வருஷம் ஆச்சு. ஜெய்சார் ஒரே ஒருத்தரை பார்க்கணும், ஜெய்சார் ஒரே ஒரு கேட்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, ஒரு தடவை சாரை நம்மளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, இதுலயே இவரோட வாழ்க்கை ஓடிருச்சு. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் விகடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷனில் ஒரு நாஸ்டாலஜி கான்வர்சேஷனாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா, ஒரே ஒருத்தரை இன்னைக்கு வரைக்கும் அந்த கேரக்டரை அந்த நேமை சொல்லி அடையாளப்படுத்திக்கூடிய ஒரு ஒரு சிறந்த நடிகர் தான் சொல்லணும். தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஜேம்ஸ் பாண்டுக்கு வந்து தமிழில் ஒருத்தர் இருக்காருன்னா ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற ஜெய்சங்கர் அவர்கள் தான். அவர் இல்லைனாலும் அவரோட புகழ் இன்னைக்கும் தொடர்ந்து நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம், அவரோட படங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் ஜெய்சங்கரோட நீண்ட நாள் நட்போடு இருந்த நல்ல நண்பர், நமக்கெல்லாம் பிரபலமான இன்னைக்கு தொலைக்காட்சி தொடர்களாக இருக்கட்டும் சினிமாவில் இருக்கட்டும் பார்க்கக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக் ஆக்டர் ராஜ்கமல் அவரோட தந்தை கணேஷ் ராஜ்கமல் அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா. உங்கள் புதல்வன், அவர் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாலிட்டி, அவர் நல்லாவே ஒரு வைப்லேயே இருப்பாரு. ராஜ்கமல் அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. இந்த ஒரு கான்வர்சேஷனை வந்து ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன்களை தாண்டி ஒரு பழங்கால கதைகளை, நிறைய சினிமா கதைகளை நம்ம வந்து கேட்போம். அந்த வரிசையில இன்னைக்கு கதை கேட்கறதாக தான் நான் வந்திருக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தெரியாது, அவங்க சொல்றத உங்களோட சேர்ந்து விகடன் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சேர்ந்து நானும் கேட்டுக்கிறேன். June 3 ஜெய்சங்கர் அவரோட நினைவு தினம் சமீபத்துல தான் முடிந்தது. இந்த நினைவு தினம்ன்றதை விட அவரோட பல நினைவுகளை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லணும், உங்களோட நட்பு ஜெய்சங்கரையாவோட எப்படி இருந்தது, எங்க ஆரம்பிச்சது, அதை பத்தி சொல்லுங்க. ஜெய்சார் வந்து நாங்கள் வந்து மக்கள் கலைஞர், ஜெய்சங்கர் எங்கள் இதய தெய்வம், தென்னகத்து ஜேம்ஸ் பான் அப்படின்னு தான் பெருமையாக சொல்லுவோம். ஆனால் எல்லாரும் இண்டஸ்ட்ரி பேராக ஜெய்சார் ஜெய்சார் சார் சார் தான் சொல்லுவாங்க. அதன்படி இனி பேசும்போது ஜெய்சார்னு நான் சொல்லிக்கிறேன். இது வந்து சாருடைய பர்மிஷனும் அதுக்கு, ஏன்னா நான் வந்து கடவுள் மாதிரி, எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு கடவுள். ஆமாம், அது அவர் ஒரு படம் புக் பண்ணாங்க, வாசனையா வாசனையா இருக்கும்போது, எஸ்எஸ் வாசனையா இருக்கும்போது ஜெமினியில் அந்த படம் புக் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மா ஹீரோயின், ஜெய்சங்கர் ஜெயலலிதா ஹீரோயின் நடித்து ஒரு படம் புக் பண்ணி பூஜையெல்லாம் போட்டு ஒரு 2000 அடி மேலே எடுத்தாங்க. அப்புறம் ஏனோ எங்கள் துரதிருஷ்டம் அந்த படம் நின்று போச்சு, முடிக்கல. 2000 அடி பிகினிங் தான், பிகினிங் எடுத்தாங்க, அப்படியே அது டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அதனால் அந்த படம் வந்து எடுக்கப்படலை. பட் அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது காரணங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பெருசாக காரணங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. நிறையா சந்திரலேகாவுக்கு அப்புறம் வந்து எஸ்எஸ் வாசனையாவுக்கு நிறைய ஏற்ற இறக்கங்கள் நிறையா வந்துச்சு. எல்லாத்தையும் சமாளித்து எதிர்த்து போராடி எக்கச்சக்கமான இன்றைக்கி எவ்வளோ மேகசின்ஸ் இருக்குது, அவள் விகடன் அது இது என்னென்னமோ இருக்குது. விகடன் விஷயங்களில் விகடன் சீரியல்ஸ் எடுக்கிறாங்க, ரொம்ப நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சினிமா விடாம கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. இல்ல இன்னைக்கு அது பாரம்பரியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்க சொல்லும்போது இந்த லோகோ ஸ்லோகன், 100 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஸ்லோகன் இன்னைக்கு வரைக்கும் பேச போறது காரணமா அந்த பிராண்ட். கண்டிப்பா அப்பா வந்து சார்னு தான் கூப்பிடுறாரு. நீங்க எப்படி அவர் அங்கிள்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன்? ஏன்னா நான் வந்து அவர் வீட்டுல போய் என்ன பண்ணிட்டேன்னா, 4வது பையன் மாதிரி அவருக்கு வந்து 2 அண்ணனுங்க எங்களுக்கு, ஒரு அக்கா, 4வதா நானு. நான் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது என்னன்னா, அண்ணன் அக்கா எல்லாம் படிச்சுக்கிடுச்சு பெரிய லெவல் ஆயிட்டாங்க. அப்ப அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டான ஒரு ஆள் இல்லை, அவர் அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, நானு ஜெய் அங்கிள் கீதம்மா சும்மா அப்படியே வண்டி எடுத்துட்டு விடுறா வண்டி விடுறா. அப்பதான் நான் மெதுவா ஓட்ட கத்துக்கிட்டேன். ஓட்ட கத்துக்கிட்டதே அவரோட கார்ல தான், ஒரு காரையே இடிச்சு இடிச்சு மேக்சிமம் எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியும், அவரோட எஸ்டீம் எஸ்டீம் கார். அதை வந்து
வண்டி ஃபுல்லா ஸ்டேரிங்க தவிர எல்லா இடத்தையும் உடச்சு வச்சது நான் தான். அந்த புண்ணியம் எனக்கு தான் இருக்கு. அந்த கார் இன்னும் இல்ல இல்ல, அவர் கொடுத்துட்டாரு. அந்த கார் இருந்துச்சுன்னா அது அதேமா எக்போர்ட் மியூசியம்ல தான் இருக்கும். அவ்வளவு உடச்சு அந்த காரு, அவரோட வீட்டுல இருந்த கார் தான். ஸோ அந்த அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, கல்லூரி 7 மணி போல கிளம்பிட அப்படியே அப்படின்னு அவரோட ஃபேவரட் பிளேஸ் வந்து டிரைவிங் உட்லேண்ட்ஸ், அங்கே போகலான்டான்னு நான் ஜெய் சார் கீதம்மா அப்படி ஜாலியாக கேஷுவலாக அவர் வேட்டி கட்டிட்டு அவர் பாட்டுக்கு டிஷர்ட்டை போட்டு வந்துடுவார். எனக்கு என்ன ஒரு பெருமைனா, யாரை வச்சு நான் வண்டி ஓட்டுறேன், அவ்வளோ பெரிய ஒரு ஒரு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட். அந்த கட்டங்களில் அவர் சர்வர்கிட்ட அவர் எப்படி பேசினார், அங்கே வந்த ஒரு மிகப்பெரிய முதலாளிகிட்ட அவர் எப்படி பேசினார், சர்வர்கிட்டையும் எப்படி பேசினாரோ அப்படியே தான் அந்த முதலாளிகிட்டையும் பேசினார். ஓஹோ, இதுதான் மனிதர்களை கவர்றதுக்கான வழி போல இருக்கு. இதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா கேரியருங்கிறது பணங்கிறது ரெண்டும் மாத்திக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு அம்பானி, நாளைக்கு ரோடு, இன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டார், நாளைக்கு கதை, எல்லாமே மாறும். ஆனா மனிதர்கள்ட்ட போய் பதிவாகுனா பாசிட்டிவிட்டி வேணும், அந்த பாசிட்டிவிட்டியை முழுசா இவர்கிட்ட இருந்து எடுப்போம் அப்படிங்கறது எடுத்தது தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்ற இந்த ராஜ்கமல். அவ்வளவுதான், சூப்பர், ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருந்தது. அண்ட் எனக்கு ஜெயலலிதா அவர்களோட ஷூட்டிங் விஷயங்களை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அவ வந்து எப்பவுமே அதிகமா யாரு கூடயும் உரையாடல் பேச மாட்டாங்க, புக்கை படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க புக்கை ஷூட்டிங் ஸ்பாட்ல கீழே வச்சதுக்கான பெருமை ஜெய்சங்கர் சாரை சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப கரெக்ட். என்ன அந்த உரையாடல் எப்படி இருக்கும், அது அந்த டைம்ல நீங்க இருந்திருக்கீங்களா? நிறையா இருந்திருக்கு. உரிமையாக அம்முன் கூப்பிடுவார், ஜெயலலிதாவை அம்முன் கூப்பிடுவார். சிஎம் ஆனதுக்கப்புறமும் அவர் வீட்டுக்கு ஜெயலலிதா வீட்டு நாங்கள் போகும்போது அதே பாணியில் தான் கூப்பிட்டாரு. அவங்க சிஎம்மா இருக்காங்க, அவங்களும் வந்து கண்ணாலே நான் யாருன்னு என்ன கேட்குறாங்க, யாருன்னு கண்ணாலே கேட்குறாங்க. தம்பி அப்படிங்கிறாரு. தம்பியா? தம்பினா ஷாமா, அவர் தம்பி பேர் ஷாம், சந்திரமௌலி ஷாம் ரெண்டு தம்பிங்க. ஷாமா அப்படின்னு டவுட்டாக கேட்குறாங்க. இல்லை இல்லை இல்லை, தம்பி மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தான் என்னை உட்கார சொல்கிறாங்க. புக்கு கேட்டீங்க, படிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து யார்கிட்டையும் காடியெல்லாம் பேச விரும்ப மாட்டாங்க. கிளாஸாக பேசுகிறவங்க, கிளாஸாக இருக்கிறவங்க, கிளாஸாக பேசுகிறவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. அதனால் இந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. இவர் வந்தார்னா ஹாயமும் அப்படின்னு தான் சொல்லி தான் உள்ளே வருவார். இவருக்கு முன்னாடியே அவங்க வந்து காத்திருப்பாங்க. இவர் லேட்டாக வருவார், இவர் எப்போவுமே ஷூட்டிங்கு லேட்டாக தான் வருவார். அப்படியே? ஆமாம், காலையில் 7 மணி ஷூட்டிங்லாம் அவங்க 8 மணி தான் எந்திரிப்பார். ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணி நைட்டு வந்து அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி தாஜா பண்ணி அவங்களுக்கெல்லாம் எல்லாம் இது சாப்பிடலாம் வாங்கி கொடுத்தலாம் சரி பண்ணி நைட் லேட் பண்ணி முடிச்சு கொடுத்தார். என்ன பண்ண முடிச்சு கொடுத்தார், செட்டில் சிகரெட் பிடிப்பார், ஒர்க்கர்ஸும் சிகரெட் கொடுப்பார், பிடிக்க சொல்லுவார், சாப்பிட்றான். ஆனால் ஒர்க்கு சரியாக பண்ணலன்னா திட்டுவார், ஓகே, ஒர்க்கில் கரெக்டாகலாம் திட்டுவார். இவங்க புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து ஹாய் அம்மு அப்படின்னு ஜாலியாக உள்ள நுழைஞ்சு பேசும்போது அவங்களால அவரை டிசப்பாயின் பண்ண முடியல, அவங்க ஹாய் ஜெய் அப்படின்ட்டுருவாங்க. அந்த விஷயம் உங்களுக்கும் எப்படியான நட்பு ஆரம்பிச்சது, எங்கேருந்து ஆரம்பிச்சது? 1969 நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து அவருடைய ரசிகனாக தான் நான் அவரை இன்ட்ரோ ஆனேன். எங்கள் ஊர் திருச்சி, திருச்சியில் வந்து 2-3 ரசிகர் மன்றங்களுக்குள்ளே, ஜெய்சங்கர் ரசிகர் மன்றத்துக்கு எங்களுக்குள்ளேயே 2-3 ரசிகர் மன்றத்தில் யார் ஹெட்டு யார் சீஃபுங்கிறதுல சண்டை. அப்போ அந்த சண்டை பெரிய சண்டையை போய் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு வைகை டேமுக்கு ஷூட்டிங் வந்தவர் திருச்சிக்கு வந்தார். இதுக்காகவே வந்தார் திருச்சிக்கு. வந்துட்டு இது அவர் தலைவர் தலைவர் பிரச்சனை வந்தோடனே அதெல்லாம் முடித்து அதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, தலைவர் வந்து திருச்சி கணேஷ் தான் அப்படின்னு என்னை நியமித்தார். அவரை நியமித்து 3 மன்றத்தையும் கிளப் பண்ணி ஒன்றாக்குனார். அதுலேருந்து எனக்கு அவர் பழக்கம், அதுலேருந்து ஏற்பட பழக்கம்தான் வந்து ரசிகனா, நண்பனா, அப்படியே தம்பியா, தம்பி மாதிரியே கடைசி வரைக்கும் வச்சுருந்தார். இந்த ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா நடிகரோட தொடர்புலேயே இருக்கக்கூடிய ஒரு கால சூழலாக இருக்கும். அதுக்கு தானே நண்பராகிற சூழல் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஸியாகவே இருக்கணும், அவர் கால் சீட்டு கூட நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு. அவரோட நட்பு வட்டாரங்கள்லாம் யாராக இருந்தாங்க அன்றைக்கி நடிகர்களில்? நடிகர்களில் வந்து அசோகன் சார் வந்து கூடவே இருப்பார். அவர் வந்து எம்ஜிஆர்கிட்ட இருந்து கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் இவரை பிடிச்சிக்கிட்டார். நட்பாக ரெண்டு பேரும் இருப்பாங்க. இவர் ஜெய் சார் வந்து வீட்டில் வெஜிடேரியன், அவங்க பிராமின், அதனால் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, வீட்டுக்கு நான்வெஜ் வரக்கூடாது, அம்மா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இவர் அசோக் அண்ணன் வந்து பறக்கிறதுலேருந்து ஓடுறது எல்லாம் சாப்பிடுவார், நிறையா சாப்பிடுவார். அவர் வந்து வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுவார். அப்போ வந்து வெளியில் ஒரு டிராயிங் மாதிரி முன்னாடி வேறு ஒரு இடம் இருக்கும், அங்கே எங்களை உட்காரி சாப்பிட்டுட்டு நீங்கள்லாம் கழுவி விட்டு தான் போகணும்னு அம்மா சொல்லிடுவாங்க.
நாங்கள் தான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அசோகன்னா நானும் சேர்ந்து தான் கழுவோம், வீட்டையும் கழுவி விடுவோம். ஓ, சாப்பிட்டு முடிச்சு வீடே க்ளீன் பண்ணிட்டு. ஆமாம், அப்படி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அவங்க. அதில் வந்து அசோகன் வந்து ரொம்ப நெருக்கம். மற்றபடி வந்து முத்துராமன் சார் இவர் ரவிச்சந்திரன் எல்லாம் அவருக்கு காம்படிட்டா ஒரே டைம்ல காம்படிட்டிவாக. ஆனால் எல்லாருமே வந்து இவருக்கு இவர் ஹீரோவாக நடிக்கும்போது இவர் கூட ஒர்க் பண்ணவங்க, விஜயகுமார்லேருந்து மஞ்சுளா விஜயகுமார் அவர்லேருந்து எல்லாமே இவருக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. இவர் ஹீரோவாக இருக்கும்போது ஒர்க் பண்ணாங்க. ரஜினி சாரும் இவர் ஹீரோவாக இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருக்கார். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டம், அதாவது வால் சண்டை, கத்தி சண்டை, கம்பு சண்டை போன காலம் முடிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் அடுத்த அப்டேஷன் வரும்போது துப்பாக்கியை வச்சு டுமிழ் 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 சுடுற ஒரு காலம் வருது. அப்போ தான் இவர் ஜெய்சங்கர்னு அடையாளப்படுத்தப்படுறாரு, அதாவது ஜேம்ஸ் பாண்டுங்கிற லெவலுக்கான ஒரு அடையாளம் வருது. இந்த மாறுதல்களை சக நடிகர்கள்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அன்னைக்கு பீக்கில் நடிகர்கள்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த மாதிரி பிஸ்டல் பிடிச்சி அந்த ஸ்டைலாக அது போகிறதுக்கு இன்றைக்கும் யாரும் ஆர்டிஸ்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் நாங்கள் ரசித்ததில் இன்னும் ரொம்ப பேர் அது மாதிரி சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு ஸ்டைலாக அப்படி அது பிடிச்சார்னா அவர் சீன் காணவரை மாதிரி ஒரு ஸ்டைலாக அப்படி கையை அப்படி கொண்டு போய் அப்படிம்பார். அதே மாதிரி ஒரு ஒரு தோள்பட்டை இறக்கி வச்சு வேகமாக நடப்பார். அது அந்த ஸ்டைலை வந்து அவர் ஃபாலோ பண்ணதை மாடர்ந்த ட்ரெஸ்ஸில் வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. சேலம் மாடர்ந்த ட்ரெஸ் சுந்தரம் அவங்க கேட்சப் பண்ணிக்கிட்டு வரிசையாக ஒரு 12 படமாக என்ன வரிசையாக அடிச்சாங்க. அந்த டைமில் மாத சம்பளம் கொடுத்து அவரை ஹோல்ட் பண்ணதாக கேள்விப்பட்டேன். அப்படியா? புரியல. ஒரு மாதம் சம்பளம் இவருக்கு இவ்வளோ சம்பளம்னு சொல்லி அவரை ஹோல்ட் பண்ணி வச்சு அவர் கால் சீட்டு பிளாக் பண்ணிலாம் படம் பண்ணதெல்லாம் இல்லை, அப்படி செய்யலை. அது வந்து தவறான செய்தி தான். அது முதல்லலாம் மாடந்திரத்தில் அந்த பழக்கம் இருந்துச்சு, அந்த பழக்கத்தை உடைச்சார். ஓகே, எனக்கு மாத சம்பளம்லாம் நான் நடிக்க வர மாட்டேன், நீ எவ்வளோ வேணாலும் கொடு நான் நடிக்க வரேன், ஆனால் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி மாத சம்பளம்லாம் வேணாம். முதல்ல மாத சம்பளம் கொடுத்து நடிக்க வச்சாங்க மாடந்திரத்தில். இவர் அதை உடைச்சார், பிரேக் பண்ணார். ஓகே, சில புகைப்படங்கள்லாம் இருக்கு, அத அந்த புகைப்படத்துல இருக்க பின்னாடி கதையை சொல்லுங்க. இது அவருடைய பிறந்த நாள். ஓகே, இதுல வந்து என்ன வருஷம் இருக்கும் அது? ஏன்னா நீங்க அசோகன் அங்கிள், ஜெய் அங்கிள், அந்த ரெண்டு பேர் யாரு? அவர் வந்து மினிஸ்டர் ராஜாராம்னு திமுக மினிஸ்டர் இருந்தார், சபாநாயகராக இருந்தார். அவருக்கு அண்ணன் ஜெயசீலன் பேரு. ஆமா, இவர் பேசும் படத்துல ஒரு முக்கியமானவர். இவர் பேசும் படம் பத்திரிகையில பத்திரிகை வந்துச்சு, அதுல ஒரு முக்கியமானவர். ராமநாத்னு சொல்லுவாங்க, இவர் அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தவர். அசோகன் சார் இருக்கார். எத்தனாவது பிறந்தநாள் எடுத்தது இது? வந்து எனக்கு அவ்வளோ சரியாக ஞாபகம் இல்லை. வருஷங்கள் சொல்லணும்னா 83 84 83 84. நீங்கள் அந்த டைமில் அவருக்கு இருந்த ஒரு அந்த ஃபேன் பேஸ் இருக்கும் இல்லையா, படைபலம், நிறைய பெண் ரசிகர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த இன்னொன்று வந்து இவர் படத்திலே ஒரு பெண் ரசிகையாக நடிக்கிற மாதிரியான ஒரு கதையெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த நாட்கள் எப்படி இருந்தது? நீங்கள் கூட இருந்து பார்க்குறப்பெல்லாம் எப்படி இருந்தது? இன்றைக்கி எப்படி பெண் ரசிகர்கள் வந்து இன்றைக்கி இருக்காங்களோ அது மாதிரி அப்போ அவருக்கு ஆஃப் பேண்ட் போட்டு வருவார். ஜில்லென்று காற்று வந்ததோ அப்படின்னு ஆஃப் பேண்ட்டு போட்டு ஆஃப் ஷர்ட் போட்டு வருவார். கையிலலாம் முடி இருக்கும், கை காலெலாம் முடி இருக்கும். அந்த முடியெல்லாம் ரசிப்பாங்க கேர்ள்ஸ். ஓகே, வித்தியாசமா இருக்கு, கை கால் முடியெல்லாம் ரசிக்கிறாங்க. அப்போ அப்படி ரசிப்பு தன்மை அப்படி இருந்துச்சு. சாருக்கே வந்து ஒரு ஒரு 7-8 ரசிகர்கள் இருந்தாங்க. மன்றம் எங்கள் மன்றத்தில் இருந்தாங்க, ரசிகர் மன்றத்தில் ரசிகர்களே இருந்தாங்க. ஆனால் ரசிகர் மன்றங்கிறத எடுத்துட்டு தான் அப்புறம் ரசிகைகள்னு இருக்காங்களேங்கிறனால நற்பணி மன்றம்னே மாற்றணும் அந்த காலத்தில். சமீபத்தில் குட்டி பத்மினி அவர்கள் வந்து ஒரு நிறுவனர் சொல்லியிருந்தாங்க, ஜெயலலிதா அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஐ மீன் ஜெய்சார் அவர்களுக்கும் ஒரு நட்பு இருந்தது, அது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்கல, அந்த நேரத்தில் துப்பாக்கி எடுத்துட்டு நேராகவே போனார் வீட்டில், ஜெய்சார் இருந்து தான் நீ சுட்டே இருப்பாரோ அப்படின்றலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய இடங்களில் கண்டனங்கள் எதிர்ப்புகள்லாம் வந்தாலும் அன்னைக்கு நீங்கள் கூட இருந்த காலங்களில் அது அந்த சூழல் எப்படி இருந்தது? அது நடந்த சம்பவம்லாம் உண்மையா என்ன? கொஞ்சம் உண்மைதான், கொஞ்சம் உண்மைதான். அதாவது சார் மேலே வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பிரியம், சாருக்கும் ஜெயலலிதா மேலே ரொம்ப பிரியம். ஏன்னா ஒரு இன்னும் அதில் ஒரு விஷயம்னா பிராமின் ரெண்டு பேருமே அந்த ஒரு கேஸ்ட் ஃபீலிங் கொஞ்சம் இருக்குது. ரெண்டு பேருக்குமே ஒரு அந்த அஃபெக்ஷன், தனியாக ஒரு பர்சனல் அஃபெக்ஷன் இருந்துட்டு இருந்துச்சு. துப்பாக்கி விஷயங்கள் வந்து உள்ளே நடந்த விஷயம், அது வெளியே தெரியாது. சார் வந்து சிரிச்சுக்குவார், சிரிச்சுக்கிட்டு இது முழுசாக பதில் சொல்ல மாட்டார். வீட்டுக்கு போவேன் கணேஷு, வரசோல் ஃப்ரீயாக இருக்கும்போது போவேன், போய் பேசிட்டு இருந்துட்டு வருவேன். அவர் அரசியல் ஏன் வரலை அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. இல்லை அரசியல் ஏன்னா சிஎம்மாக இருக்கும்போதே அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா இவர் ஏன் அந்த கட்சி பணிகள்லாம் ஈடுபடலை, என்ன காரணம்? நிறைய வர ஆசைப்பட்டார், படங்கள்லாம் குறைஞ்சது போனதுக்கப்புறம் ஒரு எம்பி ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக வந்து மூப்பனார்கிட்ட போய் நான் தான் பேசினேன்.
கருப்பையா மூப்பனார்கிட்ட நான் தான் போய் பேசினேன். அதே மாதிரி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி லெவல்லையும் யாரையோ விட்டு பேச சொன்னார். எல்லார்டையுமே பேசணும். இவர் சில கோரிக்கைகள் கேட்டார். அரசியலில் வந்து நீட்டாக இருக்கணும், வைட்டாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு. எனக்கு வந்து சில வசதிகள், ஜீப்பு வேணும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, எனக்கு சில விஷயங்கள்லாம் வேணும்னு இவர் கேட்டார். அதை கொடுக்க யாரும் தயாராக இல்லை. அப்புறம் வேறு சில இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னார். அதாவது எதுக்காக எதாவது வாங்கணும், எதாவது யாருக்காக கொடுக்கணும், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், க்ளீன் ஹேண்டாக தான் இருப்பேன்னு சொன்னோடனே மூப்பனார், அப்போ நான் கூட நடுவராக நான் தான் இருந்தேன், மூப்பனார், ஜெய் அது எப்படி சரி வரும் அரசியலுக்கு, அது அவ்வளோ சரி வராதே, ஏதாவது இதெல்லாம் ஏதோ இருக்கா தானே செய்யும், நம்ம சரியாக இருந்தாலும் வேற யாருக்காவது ஏதாவது இப்போ நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆசைப்பட்டார், நிறைவேறலை. காரணம் அவருடைய ஹானஸ்டி. அந்த ஹானஸ்டி அவர் அங்கே ரிஜிஸ்டர் பண்ண நினச்சாரு. அதுக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து அதுக்கு ஃபிட்டாக இல்லை. வழக்கமாக சொல்லுவாங்க நான் பாலிடிக்ஸ் ஃபிட் இல்லைன்னு, பாலிடிக்ஸ் ஃபிட்டாக இல்லை, அதுதான் சரி. உங்களை நான் கேட்குறேன் என்னென்னா, இன்றைக்கி பையன் நடிகராக இருக்காரு, மருமகள் நடிகராக இருக்காங்க, எல்லோரும் நடிகராக இருக்காங்க, நீங்கள் ஏன் நடிக்கல? ஏன்னா ஒரு நடிகர்களோட நண்பராக இருந்திருக்கீங்க, நசீர் மன்றத்தில் இருந்தீங்க, அப்புறம் நண்பராக இருக்கீங்க, நீங்கள் ஏன் நடிக்கல? அவர் கூட இருந்து நடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கூட இருந்ததுனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எனக்கு அதில் அவ்வளோ நாட்டம் இல்லை. வாய்ப்பு கொடுத்தா அவர் கர்ணன் சார் படம், கேமரா கர்ணனுடைய படம், இவரை கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி சீன், இதை எப்படி நான் செய்ய முடியும்? அதாவது நம்ம பாட்ஷா படத்துல ஆனந்தராஜ் அடிப்பாரு, கட்டி வச்சு அதே மாதிரி, அதே சீன், கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி சீனு. ட்ரை பண்ணேன், சார் வரல, என்ன விட்டுருங்க அப்படின்னேன். அதோட எனக்கு அந்த ஆசை போயிடுச்சு, சினிமா நடிக்கணும் ஆசை போயிடுச்சு. இல்ல, அதெல்லாம் விட ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, இவர் நிறைய திருச்சியில எங்களோட இருந்ததை விட அதிகமா இருந்தது ஜெய்யங்கள் கூட தான். சென்னையில இல்ல ஏற்காடுலயே தான் இருப்பாங்க. இவங்களோட மெயின் கேம்பே வந்து ஏற்காடு. ஏன்னா கீழே இவங்களுக்கு ஒரே அவுட்டோர்னா ஏத்ரா மேலன்றாங்க. கீழே இருந்து சுவைங்கன்னு மேல போயிட்டு அங்க நாலு சாங் ஷூட் பண்ணுவாங்க. இவர் ஒன்னு என்ன பண்ணுவாரு, அங்கேயே உட்காந்துட்டு அடுத்த ப்ரொடியூசர் ஒருத்தர் கேட்டாலப்போ அவன் பேர் என்ன அப்படிம்பாரு, அழகப்பன் சார் அப்படிம்பாரு, அவனை கொஞ்சம் இங்க வர சொல்லிடு. ஒரு பீரியட்ல கார்த்திக் சார் பண்ணாரு, ஊட்டியிலே இருந்துட்டு சுந்தர்சி சாருக்கு போன் பண்ணுவாரு, நான் இங்க இருக்கேன் வந்துரு டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அந்த லெவல்ல வந்து இவர் என்ன பண்ணாருன்னா, அங்கேயே இவர் வந்து கூடவே இருக்கும் போது, இப்ப நீங்க இளைய தளபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இளைய தளபதியை விட பிஸியானது யாருன்னு பாத்தீங்கன்னா கூட இருக்கிற அவங்களோட டீம் மக்கள் தான். அவர் போய் நடிச்சுட்டு வந்து அவர் பாட்டு ரிலாக்ஸ் ஆயிடுவாரு. ஆனா கூட இருக்கிற அந்த ரசிகர் மன்ற தலைவருக்கோ அவரோட டீம் மக்களோ ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியாது. இவருக்கு காலில இருந்து நைட் வரைக்கும் என்ன போன் வரும்னா, சார் 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 ஜெய் சார் ஒரே ஒரு தடவை பாக்கணும், ஜெய் சார் ஒரே ஒரு கேக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா, எம்பி எம்எல்ஏ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, ஒரு தடவை சார் நம்மளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. இதுலயே இவரோட வாழ்க்கை ஓடிருச்சு. அவரோட படங்கள் நிறைய பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் எல்லாம் இருந்தது. அந்த நேரத்துல ரசிகர்கள் கொண்டாடின அளவுக்கு சக நடிகர்கள்லாம் அவர் எப்படி பார்த்தாங்க அவரோட சூழல்ல? ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவருக்கும் சண்டைலாம் சொல்லி சில பத்திரிகைகள் எல்லாம் நியூஸ் படிச்சேன், அதெல்லாம் உண்மையா? உண்மைதான், ரொம்ப நேசமா தான் இருந்தாரு. வந்து இவர் புது கார் வாங்கினா அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுவாரு. எல் விஜயலட்சுமிக்கும் சாருக்கும் ஒரு நெருக்கம் இருந்துச்சு, ஜெய் சாருக்கும் ஒரு நெருக்கம் இருந்தப்ப எம்ஜிஆர் கூப்பிட்டு, என்னடா என்ன சங்கர், விஜயலட்சுமி மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் கேள்விப்பட்டேன், உண்மையா அதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எம்ஜிஆர் சொன்னார். அதை சாரே எனக்கு சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் சொன்னார், இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பட் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்துச்சு, அது அப்படி சொல்லி அதை சமாளிச்சுட்டு. அது மாதிரி எம்ஜிஆர் வந்து நேசமாக தான் இருந்தார். அவர் தம்பி கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் நேரில் வந்திருந்து ஃபுல்லாக இருந்து ரெண்டு தம்பிக்கும் சேர்ந்து ரிசப்ஷன் வச்சாங்க. அதுக்கு இருந்தால் எம்ஜிஆர் நடத்தி கொடுத்தாரு, நல்லா வந்து. அப்புறம் கொஞ்சம் வந்து புரட்சி தலைவருக்கு வந்து தன்னுடைய நடிகை ஹீரோயின்ஸ் வந்து மற்றவங்ககிட்ட தன்னுடைய கான்ட்ராக்டில் இருக்கும்போது மற்றவங்ககிட்ட போய் நடிக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபீல் அவருக்கு உண்டு. இல்லை நம்ம குயின் சீரிஸில் நிறைய இதில் பார்த்துருக்கோம், அது உண்டு, எல்லாருமே சொல்லுவாங்க. அதில் வந்து இவர் கூட நடித்தவங்க எல் விஜயலட்சுமியும் இவர் வந்து ஜெயலலிதா அம்மாவும் இவரோட நிறைய ஆக்ட் பண்ணவங்க, அதெல்லாம் கொஞ்சம் இவரோட ஆக்ட் பண்ணது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் மனசு அவருக்கு பிடிக்காதனால. இவங்க வெண்ணீர் ஆடை நிர்மலா, அது இவங்கெல்லாம் ஜெய்சாரோட ஆக்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு பிடிக்கல, அதனால் கொஞ்சம் ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப பெரிய ஆள் இல்லையே எம்ஜிஆர், அதனால் இவர் அவரை ரொம்ப பெருசாக பகச்சிக்காமல் ஒதுங்கிக்கிட்டார்.
வழக்கமாக இந்த சினிமாவை பற்றின கலந்துரையாடலாம் இருக்குமா? ஏன்னா புது புது நடிகர்கள் வந்திருப்பாங்க அந்த நேரத்தில், அப்போ அவங்கள பற்றிலாம் பேசுவாரா, அவரை பற்றி அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுப்பாரா, என்ன என்ன சூழல் சக சினிமா நடிகர்களை பற்றி தெரிஞ்சுப்பாரா, அதாவது அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ்னா? இப்போ அவர் இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் கரியர்லாம். ஸோ அந்த டைமில் அதை பற்றிலாம் பேசுவார், பேசிட்டு இவன் நல்லா வருவான். அர்ஜுனை வந்து ஒரு நாள் என்கிட்ட, அர்ஜுன் நடிகர் அர்ஜுன் இருக்கார் இல்லையா, இவன் பெரியாளாக வருவான் அப்படின்னாரு. அதே மாதிரி இவர் விஜயெல்லாம் ரொம்ப சின்ன பையன், சந்திரசேகர் அவர் படம், அவங்க அப்பா அவர் வச்சு 4-5 படம் ஜெய் சார் வச்சு எடுத்திருக்காரு. ரொம்ப விஜய் சார்லாம் ரொம்ப சின்ன பையன். அதனால் விஜய் சாரை பற்றி ரொம்ப பெரிய கருத்துக்கள் அவர் அவர் காலத்தில் இல்லை. அர்ஜுனை பற்றி சொல்லுவார், வந்து தான் கூட தான் நடித்த காலத்துல நடித்தவங்கள பற்றியும் நம்ம என்ன தான் குறை சொன்னோம்னா, இல்லை கணேஷ் நல்லா பண்ணியிருக்காரு, நீங்கள் நல்லா பார்க்காம சொல்கிறீங்க, நல்லா இருக்கு பாருங்கள். எந்த சினிமாக்காரனையும் விட்டு கொடுக்க மாட்டாருங்க, யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டார். விஜய் சாரை பற்றி இவர்கிட்ட சொல்லியிருக்காரத்தில் என்கிட்ட பேசும்போது விஷ்ணு வந்து முடிச்சுட்டு அப்போ தான் வந்தார். நான் அப்போ வந்து விஜய் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் கேட்கும் போது, நான் சூப்பராக டான்ஸ் ஆடுறான்ப்பா அந்த பையன், அருமையாக டான்ஸ் ஆடுறான், ஐ டோன்ட் நோ அபவுட் இஸ் ஆக்டிங் கெப்பாசிட்டி, காம்பினேஷன் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் அந்த தொட்டபெட்டா சாங்லாம் நான் பார்த்தேன், நீ மார்க் பண்ணிக்கோ, ஹீ வில் பி எ சூப்பர் டான்ஸர் பின்னாடி அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ஒரு ஒரு தடவை விஜய் சாரோட பாட்டை பார்க்கும் போதும் இவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு மைண்டில் வரும். ஏன்னா இவர் பெரிய ஸ்டார் ஆவாருங்கிறத விட டான்ஸை வந்து இன்னைக்கு வரைக்கும் இளைய தளபதி விடலை. இன்றைக்கி இளைய தளபதி ஆட வேண்டிய அவசியமே இல்லை. வாரிசுலெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காருன்னா அது இந்த மாதிரி ஜென்யூன்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஜீனியஸ் வந்து அத்தனை வருடங்கள் முன்னாடி கணிச்சிருக்காரு பாருங்க. இவர் டான்ஸில் பின்னாடி பெரியாளாக இருப்பா பாரு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் இளைய தளபதி நம்பர் 1 டான்ஸில், வேறு எவனும் அவரை வந்து அடிச்சுக்க முடியாது. ஸோ அதை அவர் அப்போவே கணிச்சிருக்காரு அவ்வளோதான். அவரோட உடை ரொம்ப பிரசித்தம், எப்போவுமே ஒரு மாதிரி அந்த வெயிட் கோட்டாக அந்த ஒரு ஒரு ஜேம்ஸ் பாண்டுங்கிற மாதிரியான கோட் ஷூட்லேயே இருப்பார். அவர் உடைகள் காஸ்டியூம் சென்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இப்படி தான் போடுவார். இது அவர் தான் எனக்கு கொடுத்தது தான், அவர் கொடுத்ததுனால ஞாபகம் தான் இன்னை வரைக்கும் போட்டு. அப்படியே நீங்கள் அப்பா வந்து இதுதான் வந்து இதே கலர் வந்து ஒரு 500 கலர் வச்சிருக்காரு, 500 துணி இருக்கு. எந்த கலரில் சட்டையோ அதே கலரில் தான் அந்த வேட்டி எல்லாம் சேர்த்து 5.5 மீட்டர் சிங்கிள் ஷாட், 5.5 மீட்டர் எடுத்து அவர்தான் 6 ட்ரெஸ் தச்சு கொடுத்தாரு. முதல்ல அவர் ஷார்ட் பிரேக்கில் வந்து நான் அவர் காஸ்டியூம் எடுத்து போட்டிருந்தேன். இது வீட்டிலேருந்து ஸ்டுடியோக்கு போகும்போது இதான் போட்டிருப்பார். ஸ்டுடியோக்கு போனோன்னா கழட்டி வச்சுட்டு காஸ்டியூம் போட்டுக்குவார். அப்போ இதை நான் போட்டுக்கிட்டு அவர் உள்ளே இருக்காரு, நான் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னு அங்கேருந்து தூரமாக பார்த்துட்டாரு. பார்த்துட்டு வந்துட்டு, கணேஷ் இது உங்களுக்கு நல்லா இருக்கே அப்படின்னாரு. சரிங்க சார், கழட்ட போனேன். கலியமூர்த்தி வர சொல்கிறாருண்ணே, கலியமூர்த்தி காஸ்டியூமர் வர சொல்கிறாருண்ணே. அவர் வந்தோடனே கணேஷை மெஷர் பண்ண அப்படின்னாரு. மெஷர் பண்ணி ஒரு 6 ட்ரெஸ் அடிச்சுட்டு வந்துரு அப்படின்றாரு. உடனே 2 நாள் 6 ட்ரெஸ் தச்சு கொடுத்தாங்க. இது நடந்த சேலம் மாநில ட்ரெஸ்ஸில். அதுலேருந்து அதை போட்டுட்டு வந்தோடனே, கணேஷ் இனிமேல் வந்து நீங்கள் உங்கள் ட்ரெஸ் பேட்டர்னா எப்போவுமே இதுதான், பேண்ட் ஷர்ட் போடாதீங்க, தோத்தி வேணாம், லுங்கி வேணாம், உங்கள் ஸ்டைலை இப்படி மாற்றிருங்கனாரு. அவர் அன்னைக்கு சொன்னதான் இன்றைய வரைக்கும் இந்த மாற்றவே இல்லை. 50 வருஷம் ஆச்சு, 50 வருஷமா அதே. அதாவது நான் பல நேரங்கள் இவரை கிண்டலே பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் என் பசங்கெல்லாம் கிண்டல் பண்றாங்க, உங்க அப்பா பர்மா பஜார்ல சென்ட் வைக்கிற ஒரு மாதிரி இருக்காரா, ஏன்டா இப்படி போட்டு நான் வந்தோடனே உங்க காஸ்டியூம் மட்டையரே சூப்பரா இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு இந்த வெற்றி குடி கட்டில வடிவெல்லாம் வருவார் அந்த மாதிரிலாம் இருக்கு டேடி அப்படின்னா. எத்தனை தடவை நான் கேட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேண்ட் ஷர்ட்ல நான் இவரை பார்த்தது இல்லை, வேற ட்ரெஸ்ல இப்ப வரைக்கும் என்னோட இத்தனை வருஷத்துல நான் இவரை பார்த்தது இல்லை. ஏன்னா இவரோட குரு பார்த்த நான் நிறைய புகைப்படங்கள், கே எஸ் ரவிமார் கூட உங்க போட்டோ இருந்துச்சு அதுல கூட பார்த்தேன் ஒரே காஸ்டியூம். நீங்க வேற ட்ரெஸ்ல பாக்க 1978 இருந்து இதான், வேற ட்ரெஸ்ஸே கிடையாது. கொடுமைங்க, வெயிலுக்கு வேர்த்துட்டு உட்காந்து நாங்க போட்டிருப்பாரு, அப்படியே போட்டுதான் உட்காந்துருப்பாரு தவிர அதை மாத்திர கதையே கிடையாது. ஏன்னா அவர் கொடுத்தது, அவர் என்னுடைய இதய தெய்வம் கொடுத்தது. உங்கள் இதய தெய்வமோட இறப்பு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு? ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு மனிதரோட புகழ் அவர் இறந்தும் எத்தனை வருடங்களும் புகழ் இருக்குன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கையோட சரித்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அவரோட இறப்பு எப்படி இருக்கு? எனக்கு வந்து நான் 1 மாதம் சாப்பிடவே இல்லை, 1 மாதம் அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நான் சரியானேன். அவ்வளோ பல்ஸே எனக்கு டவுன் ஆகிடுச்சு, அவ்வளோ மோசமாக போயிட்டேன், என்னால் தாங்கவே முடியல. இல்லை, நீங்கள் பேசும்போது நீங்கள் எப்போவுமே சிகரெட் அடிப்பார் அந்த ஷார்ட்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவர் அந்த புகைப்பழக்கம் வந்து உடலுக்கு எடுத்துருச்சு, என்ன மாதிரி எந்த சூழலில் அவர் இறந்து போனார்? அவர் டாக்டர் சொன்னது எதையுமே கேட்கல, சிகரெட்டை நிறுத்தலை, வந்து ரெஸ்ட் எடுக்கல, வந்து அவுடோர் ஃபாரின் போகிறதுக்கு கேட்டால் ஃபாரின் போகிறதுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார், போனார். டாக்டர்ஸ் அட்வைஸ் எதையுமே கடைசி வரைக்கும் கேட்கல. அவர் என்ன சொன்னார்னா, நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன், போதும் அப்படின்றார். நான் ஐ எம் ரெடி டு டேக் ஆஃப், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. ஓ, அதை முன்கூட்டியே அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு. அது வந்து கடைசி ஒரு 4 மாதங்கள் வந்து நெருக்கமாக நான் தான் அவரோட ஒரு ஒரு அட்டெண்டர் மாதிரி கூட இருந்தேன். அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போவோம்,
அவர் வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டு போவார், ஒரு ரெண்டு நாள் இருங்க ஜெய் அப்படிம்பாரு. என்கிட்ட அப்படியே மெசேஜ் இது பண்ணுவார், மெசேஜ்னே வருது இந்தி காலகட்டம் மாதிரி. என்கிட்ட அப்படி காதில் சொல்லுவார், ஜேரியர் வர சொல்லு அப்படிம்பார். அங்கிள் அவர் ரெண்டு நாள் இருக்க சொல்லியிருக்கார், வர சொல்கிறா அப்படிம்பார். வர சொல்லி வீட்டுக்கு போயிடுவார், கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார். டாக்டர் வந்து கத்துவார், விஜயனே உடனே ஃபோன் பண்ணி என்ன கத்துவார், ஏண்டா இருக்கதான்டா சொன்னேன், ஏன் போனீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை நான் அப்பா தானே போக சொன்னார். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ எம் டன், எல்லாருமே நான் பார்த்துட்டேனே, பசங்க நல்லா வந்துட்டாங்களே, பசங்க நல்லா பெரிய டாக்டராக இருக்கான், இவன் பெரிய இன்ஜினியராக இருக்கான், பெரிய பொண்ணு டாக்டர் ஆகிட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்கு ராஜ் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் வந்து சொன்னோம், இல்லை அங்கிள் நான்லாம் இருக்கேன் அங்கிள், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணல அங்கிள், நீ நல்லா வருவக்கண்ணா அப்படின்ட்டு என்ன பண்ணார், உடனே டெல்லி கணேஷ் அங்கிளை கூப்பிட்டு, நான் ஒரு பையன் அனுப்புகிறேன் ராஜ்கமல்னு பேர், நடிக்கணுங்கிறான், அவனுக்கு எதாவது பண்ணி கொடுங்க. உடனே என் கே விஸ்வநாதன் அங்கிளை கூப்பிட்டு, ராம்நாதன் எஸ்பி எஸ்பி முத்துராமன் கூப்பிட்டு சொன்னார். நான் அழைச்சிட்டு போனேன். அவர் வந்து டேய் உங்கள் அப்பா பிஸ்னஸாக பாடுறா நீ போடா அப்படின்ட்டார். அவர் எஸ்பி முத்துராமன் அப்புறம் ஜெய்கிட்ட போன, ஜெய் நீங்களே அவனை கெடுக்கிறீங்க போல இருக்க. எஸ்பி முத்துராமன் டைரக்டர் ஆனது ஆக்குனது ஜெய் சார். முதல் படம் அவர் தான். ஏவிஎம்லாம் இருந்தார், ஏசிடி கூட இருந்தார், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூடலாம் இருந்தார். ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் பண்ண படம் வந்து தெய்வ குழந்தைகள்னு ஒரு படம், ஜெய் சார் ஹீரோ. அதில் தான் எஸ்பி முத்துராமன் தான் முதல் டைரக்டர். அந்த முரட்டுக்கால டைமில் அவரோட வில்லனாக பார்க்குறவங்க, ஏன்னா அது வரைக்கும் ஹீரோவாக கொண்டாடினவங்க, வில்லனை பார்க்குறப்ப எப்படி இருந்த ரசிகர்களோட ரியாக்ஷன்? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரஜினி சார் வந்து காலில் உதப்பார், அப்போ எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரஜினி வந்து ஜெய் சார் படத்தில் சின்ன ரோல் பண்ணவர், அவர் இப்போ ஹீரோவாகி இவரை உதைக்கிறாருன்னு எங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் ஷார்ட் வந்து கொஞ்சம் நல்லா வச்சாங்க, என்னென்னா அவர் திருப்பி உதைக்கிற மாதிரி வச்சாங்க. அதே காலையில் இவர் ஜெய் சார் காலையில் அவர் உதைக்கிற மாதிரி, அதை வச்சு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டோம். இல்லை அந்த கம்போசிஷனை சொல்லி கொடுத்ததே ரஜினி சார் தான் சொல்லுவார். அதாவது ஃபைட் மாஸ்டர்கிட்ட டைரக்டர் வந்து ஜெய் சார் வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாராம், ரஜினி சார் வந்து சைலண்ட்டாக ஃபைட் மாஸ்டர் கூப்பிட்டு இங்கே பாரு கிவா ஈக்குவலாக வைக்கணும், நான் அடி வாங்குற மாதிரியும் வைங்க சார். எப்படி சார் நீங்கள் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் யார் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார் தெரியுமா, அவர் வந்து நம்ம கூட நடிக்கிறாருங்கிறதுக்காக நான் அவர் அடிக்கிற மாதிரி. நீங்கள் பாயம்புலியில் ஒரு ஃபைட் இருக்கும், ஷக் ஷக் ஷக்னு துமை ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபைட்டை கம்போஸ்டாக பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக போகும். எண்டில் வந்து யார் ஜெயிச்சாங்கிற மாதிரியே முடியாது, ராதா மேடம் என்ட்ரி ஆகிறதால ஃபைட்டு நிற்கும். இந்த கம்போசிஷனை சொன்னதே ரஜினி சார் தான், அவர் வந்து ஈக்குவலாக அவருக்கு வைங்க அப்படின்னு. துடிக்கும் கரங்கள்லையும் சரி, அப்படி ஒரு அடி இவர் அடித்தார்னா ஒரு அடி வந்து அவர் அடிப்பார். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக ரஜினி சாருக்கு வந்து ஜெய் சார் வந்து ஒரு பெரிய ஐக்கான், முன்னாடி உட்காரவே மாட்டாங்க, அப்படியே வந்துட்டோன்னே ஜெய் சார் நிற்கிறாரு, ஜெய் சார் நிற்கிறாரு, இப்படியே தான் இருப்பாங்க. இதை நான் பார்த்துருக்கேன் இவங்களோட இருந்து. இவங்களாம் இருக்கும்போது நம்மளுக்கு ரஜினி வந்து தெய்வம், ஐயோ தெய்வம் தெய்வம் தெய்வம்னு. ஆனால் அந்த தெய்வமே வந்து நம்ம ஜெய்யங்கள் முன்னாடி இப்படி வந்து ஒரு ஒரு கேஷுவலாக ரொம்ப பம்மிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய தாட். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனில் இருந்தவர் தான் ஜெய் சார். அண்ட் இந்த நேரத்தில் ஜெய்சங்கர் அவர்களை பற்றி நிறைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க, கூடிய சீக்கிரத்தில் தொடர்ந்து இன்னும் நிறைய நிகழ்வுகள் நேர்களெல்லாம் நம்ம சந்திக்கலாம். விகடன் சார் உங்கள் நேரத்தை பங்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. நீங்களும் கூடி சீக்கிரம், இப்போ இன்னைக்கு ராஜ்கமல் ஸ்டுடியோவாக இருக்க ஒரு இடம், அடுத்து உங்கள் படங்களே ஷூட் நிறைய நடக்கணும், நிறைய திரைப்படங்கள் தோழர்கள் எல்லாத்துலேயும் பார்க்கணும், நிச்சயமாக நடக்கணும். விகடனும் வந்து அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக எப்போவுமே திறமைக்கான அங்கீகாரம் வந்து விகடன் கொடுக்க தவறியதே இல்லை, அதுக்காக கண்டிப்பாக வந்து எடுத்தேன். தேங்க்யூ. கலையும் அரசியலும் கைகோர்த்த இடம் நீ, திராவிட தலைவனே, நூற்றாண்டு நாயகனே, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்.